தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கருத்து கணிப்புகள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. ஜோசியர்களின் ஆரூடங்கள் தொடங்கி தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்களின் ஆய்வு முடிவுகள் வரை மக்களின் மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தமிழகத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் தேர்தலை பொறுத்தவரை கடந்த 40 ஆண்டுகளாக போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையிலான போட்டியாகவே இருந்து வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த இரு கட்சிகளுக்கு இடையில்தான் யார் ஆட்சி அமைக்கப் போவது என்பது குறித்த பலத்த போட்டி காணப்படும் என்பதையும் கள யதார்த்தங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கடந்த 2016 ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி அமைத்தது. அதே ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி அவர் இயற்கை எய்தினார். அவரது மறைவுக்கு பின் அதிமுகவை யார் நிர்வகிப்பது என்பது தொடர்பான பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டன. நீண்ட குழப்பத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை ஆட்சி அமைத்தது. அவரால் ஆட்சியை தொடர முடியாது, இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்து விடும் என்று பலரும் பேசி வந்தனர். ஆனால் அவற்றையெல்லாம் பொய்யாக்கி வெற்றிகரமாக ஆட்சியை நிறைவு செய்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அதன்பின் நடைபெற்ற 2016ஆம் ஆண்டு தேர்தலிலும் தோல்வி என கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுக கொஞ்சம் பலமிழந்தது போல் காணப்பட்டது. ஆனாலும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சிகளே வெற்றி பெற்று மீண்டும் தனது பலத்தை நிரூபித்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்நிலையில் பிரபல தனியார் இணையதளம் ஒன்று வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் வாக்கு வங்கியில் எந்த கட்சி முதலிடம், தற்போதைய அரசுக்கு உங்கள் மதிப்பெண் என்ன, எந்த கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றும், அடுத்த முதலமைச்சர் யார் என்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் வாக்கு வங்கி எந்த கட்சிக்கு அதிகம் என்ற கேள்விக்கு அதிமுக என்று 44.1% பேரும், திமுக என்று 42.3% பேரும், நாம் தமிழர் கட்சி என்று 3.7% பேரும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று 2.8% பேரும், மக்கள் நீதி மய்யம் என்று 2% பேரும், மற்றவை என 5.1% பேரும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதைய அரசுக்கு உங்கள் மதிப்பெண் என்ன என்ற கேள்விக்கு மிக நன்று என்று 7% பேரும், நன்று என 33% பேரும், பரவாயில்லை என 21% பேரும், மோசம் என 28% பேரும், மிக மோசம் என 11% பேரும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதேபோல அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 128 இடங்களை கைப்பற்றும் என்றும், திமுக கூட்டணி 100 இடங்களை கைப்பற்றும் என்றும், மற்ற கட்சிகள் 6 இடங்களை கைப்பற்றும் என்றும் முடிவுகள் தெரிவிக்கின்றன. கடைசியாக அடுத்த முதலமைச்சராக யார் வருவார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி என்று 41% மக்களும், முக ஸ்டாலின் என்று 40% மக்களும், டிடிவி தினகரன் என 3.2% மக்களும், சீமான் என்று 3% மக்களும், கமலஹாசன் என 3% மக்களும், மற்றவர்கள் என 9.8% மக்களும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தாலும் திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையிலான ஆதரவில் மிகச்சிறிய வேறுபாடுகளே உள்ளன. என்னதான் நடக்கும் என்பதை யாரும் அறுதியிட்டு கூற முடியாது என்பதால் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.